Pikachu. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம சேனல், நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகனில் போனது நான் போஸ்ட் பண்ணி யோசிச்சு சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து போக்கிமான் எக்ஸ்வே பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து 2015 சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ரெண்டு எபிசோடு இல்லை ஒரு மூணு எபிசோடு பார்த்தா ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. எபிசோட் நம்பர் 17, 19, 20 இந்த மூணு எபிசோட பார்த்தா ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே பார்த்ததில்ல. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்திலே பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு எபிசோட்லாம் கிடையாது ஹிந்தியில். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகாஸ்டே பண்ணல, அதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நார்மலாக எப்போ போல பார்த்தீங்கன்னா சில எபிசோட்ஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மூணு எபிசோட் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 27 மார்ச் இன்றைக்கி பார்த்தா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மூணு எபிசோட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எபிசோட் நம்பர் 16 to episode number 24 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா அடங்குது. 17th episode, 19th episode, 20th episode இந்த மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெலிகாஸ்டே பார்த்தீங்கன்னா பண்ணதில்லை. முதல் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்காம இருந்திருப்பீங்க 2015 சமயத்தில். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மூணு எபிசோடம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, மார்வலுக்கு வந்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா நைட் டைம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, 8 o'clock போட்டு 11 மணிக்கு முடிக்கிறாங்க, ஐயோ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கத்திட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சமயத்தில் பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து அப்லோட் பண்ணுவேன், அதில் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட்டு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் முடியலன்னா வேணால் டெலிகிராம் பார்த்தீங்கன்னா போங்க. அதான் பார்த்தீங்கன்னா எப்போ போல் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போயும் எப்பவுமே வந்து மார்ச் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, அதான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 27 மார்ச் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 16th to 24 வரைக்கும் பார்த்தா போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 தான் வரணும். ஆனால் சண்டேல பார்த்தீங்கன்னா நேற்று என்ன போட்டிருந்தாங்க, இதே எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க, 16 to 24 தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெடியூல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம், நான் ப்ரெடிக் பண்ண மாதிரி பார்த்தீங்க சேஞ்ச் ஆயிருக்கு. 25 to 33 அந்த எபிசோட்ஸ் பற்றி வந்து போடுறாங்க. ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம், முதல்ல நான் ப்ரெடிக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரெடிக்ஷன் பற்றி நான் பண்ணியிருக்கேன். 49th episode பார்த்தா வரைக்கும் இல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா அந்த போக்குமே எனக்கு சீரீஸில், அதாவது பார்த்தீங்கன்னா சீசன் 17 பார்த்து சொல்ல வரேன். அதில் பார்த்தீங்கன்னா 49th episode பார்த்தீங்கன்னா இல்லை, 48 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மெகா வெர்ஷன் ஸ்பெஷல் ஒன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வாய்ப்பு இருக்குது, மேபி அது கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அது 49th episode சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கலாம். வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து கூட சீக்கிரம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நாளான டியூஸ்டே பார்த்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன அந்த நிலவரம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவசரம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டுருக்கேன் இந்த வீடியோவை. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அந்த மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க 2015. அதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாகணும். மற்ற எபிசோட் மாதிரி பாருங்கள், ஜாலியாக உட்காந்து பாருங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது பேசி. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறக்காமல் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி பார்த்துருங்க. 11 மணிக்கு பேர் போடுறாங்க, 8 எபிசோட் பேர் லைனாக போடுறாங்க. அடுத்த வேட்டை நியூஸ்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேட்டை தான், இந்த மாதிரி ஒரு வேட்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி போக்கிமான் எக்ஸ்வே நம்ம வேட்டை ஆடுறோம், நீங்களும் வேட்டையாடுன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தடுத்த நாளில் வந்து தொடர்ந்து பார்த்து மார்வலுக்கு சப்போர்ட் பண்ணி டிஆர் பில்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரோம், அதுதான் நம்மளோட குறிக்கோள். சரி கேஸ், மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நிறைய பேர் தெரியும் எப்போ சொல்கிற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தால் சரி ஃபேன்ஸும் எடுத்து தந்துக்கிறேன். ஆரிகாட்டோ மக்களே.